வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சினிமா 4. ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளிவந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மற்றும் சிங்கப்பூர் சலூன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் சிங்கப்பூர் சலூன் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா கூகுள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. வேல்ஸ் யூனிவர்சிட்டி, நம்ம ஐசரி கணேசன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட சந்தை அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எல்கேஜின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து நம்ம சிறு வயதில் நம்ம ஆர்ஜே பாலாஜியை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் வந்து அவர் என்னென்ன பண்ணுறாங்க, சின்ன வயசில் நம்ம கேரள நடிகர் லால் வந்து ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. ஸோ அவரோட தொழில் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சி போயிருக்கும் பார்க்க பார்க்க. ஸோ இதனால் நானும் பிற்காலத்தில் பெரியவனானால் ஒரு சலூன் கடை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட இன்ஜினியரிங் படிப்பை படித்து முடிப்பார். அதுக்கடுத்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு 5 கோடி செலவில் வந்து மிகப்பெரிய சலூன் கடையை ஆரம்பிப்பார். ஆனால் வந்து திறக்க முடியாமல் போகும். ஸோ ஏன் எதற்குன்னு சொல்லிட்டு காரணம் தான் பேலன்ஸ்டு ஸ்டோரியை படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது படத்தோட ஆரம்ப ஸ்டோரியை ஆர்ஜே பாலாஜி வந்து சாகர மணிக்கு சீனு காமிப்பாங்க, தற்கொலை பண்ண போகிற மணிக்கு. ஸோ அப்போவே தெரிஞ்சு போயிடும். ஸோ ஏன் எதற்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மற்ற படத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆர்ஜே பாலாஜி கலகலன்னு சிரிப்பை நல்லா காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியுது. மேக்ஸிமம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரபலமான ஹேர் ஸ்டைலிஸ்ட் நிபுணனாக நம்ம ஜான் விஜய் அவர் வராரு. ஸோ அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சத்யராஜ் வந்து மாமனாராக வராரு. அவருக்கு சொல்லிட்டு ஒரு பார் சீன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஸோ ஓகே படத்துக்கு ஒரு ஓகே ரகமாக தான் இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் படம் வந்து போன வேகமே தெரியல, நல்லா கணக்கு கச்சிதமாக இருக்குது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா படம் பல இடங்கள் வந்து ட்ராவல் பண்ணுது. அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொடுக்காமல் படத்தோட ஸ்டோரியை மட்டும் காமிச்சிருந்தால் படம் மிகப்பெரிய படமாக அவருக்கு அமைஞ்சிருக்கும். அதான் படத்தில் மிகப்பெரிய மிஸ்ஸிங். இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி பார்த்திங்கன்னா மீனாட்சி சௌத்ரி கொலைங்கிற படத்தில் ஒரு சப்போர்ட்டர் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ தளபதி விஜயோட கோட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாகவே நடிக்கிறாங்க. அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒய்ஃபாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்தாலும் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 2 மியூசிக் டைரக்டர். படத்தில் சாங்ஸ் வந்து ஓகே ரகம் தான், ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு பரவலமாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் பேக் வந்து அன்னபூர்ணி படம் வந்துச்சு, அதே ஸ்டோரி தான். அதில் வந்து செஃப்பாக ஆசைப்படுவார். இதில் வந்து பிரபல ஹேர் ஸ்டைலர் நிபுணராக ஆசைப்படுறார் நம்ம ஆர்ஜே பாலாஜி. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேறு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து 1 டைம் வாட்ச் அவுட் மூவியாக தான் இருக்குது. அதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு, சத்யராஜோட நடிப்பு மற்றும் நம்ம அவட சின்ன வயசு ஃப்ரெண்டாக வர தாஸோட நடிப்பு சொல்ல முடியும். அதே மாதிரி படத்தோட வீக்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே கோட்டை விட்டுட்டாங்க, ஆனால் பார்க்குற வகையில் நல்லா இருக்குது. ஆனால் இந்த படத்தில் மிக முக்கியமாக நம்ம விவசாய பிரச்சனையை கொண்டு வந்தால் பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லிட்டு பறவைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு படத்தில் நல்லா ஒர்க் அவுட்டாக தான் இருக்குது. ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ் சினிமா 4 கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர் சலூனுக்கு கட்டிங் ஓகே, ஆனால் சேவிங் வந்து சரியில்லை அந்த மாதிரி தான் இருக்குது. 5/5 2.5 ஸ்டார் கொடுக்கலாம். அவர் 1 டைம் வாட்ச்வல் மூவி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தமிழ் சினிமா 4 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கம்பேக்டில் தெரியுங்க. இப்படிக்கு உங்கள் நண்பன் ரஜகுரு, நன்றி, வணக்கம்.